ஹாய் வாஸ் வணக்கம். இது உங்கள் சேனல் மேக்ஸ் கிளாஸ் கணக்கும் இனிக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, 9th ஸ்டாண்டர்ட் Term 3 Chapter 4 மென்சுரேஷன் அளவியல், அதில் எக்ஸசைஸ் 4.1 பேஜ் நம்பர் 90, பயிற்சி 4.1 பேஜ் நம்பர் 94, இதில் 5th சம் இப்போ பார்க்க போகிறோம். சம் பாருங்க, இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு 36 மீட்டர் மற்றும் அதன் ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம் 13 மீட்டர் ஆகும். அதற்கு வண்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு ரூ 17.50 வீதம் ஆகும் செலவை காண்க. புரிஞ்சுதுங்களா? இது வந்து இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இரு சமபக்க முக்கோணம் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கோணம் வரையும் போது இரு சமபக்கத்தை எடுத்துக்கிறோம். அதில் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் அளவு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 13 அப்படின்ட்டு. பாருங்க, ஒவ்வொரு பக்கமும் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சமமாக இருக்கிற பக்கம் ரெண்டு பக்கத்துக்கும் 13 அப்படின்னு. அது போக சுற்றளவும் கொடுத்துட்டாங்க, 36. வேற என்ன கேட்குறாங்கன்னா, அந்த போர்டுக்கு வண்ணம் பூச எவ்வளவு ஆகும்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 17.50 பைசான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ மொத்தமாக அந்த போர்டு எவ்வளவு பரப்பு இருக்குன்னு நாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தானே அதை வந்து இந்த விலையால் பெருக்கும் போது எவ்வளோ செலவாகும்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். பாருங்கள், அதே தான், அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இன் ஈஸ் இன் த ஃபார்ம் of an isosceles triangle with perimeter 36 meter and each of the equal sides are 13 meter. Find the cost of painting it at ₹17.50 per square meter. ஓகேங்களா? அதே தான் சொல்லிக்கிறாங்க. ஒரு இருசம பக்க முக்கோணமாக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்டுக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ செலவாகுன்னு கேட்குறாங்க. அது ஒரு சதுர மீட்டருக்கு 17.50 பைசைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக அந்த முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னென்னா, 13 அப்படிங்கிற அளவு வந்து இந்த சமமாக இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்துக்கும் 13 13 சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு இருசம பக்க முக்கோணத்தை எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் சமம் எடுத்துக்கலாம். இதுதான் அவங்க 13 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோன்னு கொடுக்கல. அது போக அவங்க சுற்றளவு வந்து 36, அதாவது பெரிமீட்டர் 36னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ 36ல இருந்து ஒரு பக்கத்தை மைனஸ் பண்ணிடுங்க, இன்னொரு பக்கத்தையும் மைனஸ் பண்ணிடுங்க. என்ன கிடைக்கும்? 36ல 26 போயிடுச்சுன்னா 10. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டா இந்த சைடு 10 அப்படின்னு இல்லைங்களா? பாருங்க, சொல்யூஷன் 3 பக்கங்களின் கூடுதல். அதுதான் என்ன நமக்கு தெரியும், சுற்றளவுன்னு தெரியும். சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 36 மீட்டர் இல்லையா? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஈக்குவல் டு 36 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? அப்போ சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னா A+B+C ஈக்குவல் டு 36 மீட்டர் நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ 36 மீட்டர் எழுதியாச்சுங்களா? இப்போ பாருங்க, இது 13, A 13 தெரியும், B 13 தெரியும், சி தான் தெரியாது. அப்போ சி அப்படியே போட்டுக்கங்க. இது 36, 26+C ஈக்குவல் டு 36. அப்போ சி ஈக்குவல் டு 36 - 26, 10. புரிஞ்சிச்சுங்களா? சி ஈக்குவல் டு 10. புரிஞ்சுங்க, இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன், இங்கே பாருங்க சம்மில். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் நமக்கு ஹெரான்ஸ் ஃபார்ம்லாம் தெரியும். ஹெரான்ஸ் ஃபார்ம்லாம் என்ன, ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் S·A·S − B இன்ட்டு S − C இல்லையா? அது போக அவரே எஸ் ஈக்வாலிட்டி என்னன்னு சொல்லிட்டாரு, எஸ் ஈக்வாலிட்டி A+B+C/2. இது மூணு அளவும் நமக்கு தெரியும், A+B+C. இது மூணு சேர்ந்தோம்னா எவ்வளவு வரும், 36 வரும். ஏன்னா அதான் பெரிமீட்டர் இல்லையா? பெரிமீட்டர் அவங்களே 36 கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம பிளஸ் பண்ணிக்கிறோம், மூணையும் பிளஸ் பண்றோம், ரெண்டாவது டிவைட் பண்றோம், என்ன வரும், 18. இப்போ எஸ்ஸும் கிடைச்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, ABCS மூணுமே கிடைச்சிச்சுன்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அது என்ன எழுதிக்கலாம், டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு, விளம்பர பலகையின் பரப்பளவு காண்போம். அடுத்து என்ன ஃபார்முலாவுக்கு எப்படி எழுதுவீங்க, ஹெரான்ஸ் ஃபார்முலால அந்த S, A, B, C மூணையும் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. S 18, A 13, B 13, C 10 இல்லையா? அப்போ S·S − A 18 × 18 − 13 18 − 13 18 − 10 இல்லைங்களா? மைனஸ் பண்ண என்ன வரும், 5 5, இது வந்து 8 வரும். 18ல் 10 போயிடுச்சுன்னா 8. இப்போ பாருங்க, எதுக்காக வந்து இப்படி பண்ணால் ரூட் எடுக்கணும். அப்போ வந்து ஒவ்வொரு நம்பரும் டபுள் டபுளாக இருந்தால் நமக்கு ரூட் எடுக்கிறது ஈஸி. அதனால வந்து என்ன பண்ணுறோம், 18 2 × 9 எழுதிக்கிறோம். இது 5 × 10 அப்படி எழுதிக்கிட்டோம். இந்த 8 வந்து 2 × 2 × 2 எழுதிக்கிட்டோம். 8 வந்து 2 × 2 × 2 பிரிச்சுட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் 9 கூட 3 × 3 பிரிச்சிடலாம் இல்லைங்களா? அப்போ 2 × 3 × 3
இந்த 5 x 5 அப்படி இருக்குது, இந்த 3 அப்படி இருந்துச்சு, புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஸ்டெப்ல எல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி எழுதிக்கிங்க பாருங்க. 5 × 5 இந்த பக்கம் வந்துருச்சு, 3 × 3 இந்த ரெண்டு கொண்டு போய் இந்த ரெண்டோட ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது 2 × 2, மொத்தம் 1, 2, 3, 4, 2 இருக்கு இல்லைங்களா, அந்த 4 2 ரெண்டு ரெண்டா பிரிச்சு எழுதியாச்சு. இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு இங்க கலர் மாத்தி கொடுத்துருக்கேன், புரிஞ்சுதுங்களா? இப்ப ரூட் எடுக்கும் போது என்ன, ஒரு நம்பரும் போயிடும் ரூட்டும் போயிடும். அப்போ 5 × 3 × 2 × 2 எல்லாத்தையும் இன்ட் பண்ணி சொல்லுங்க, 60 மீட்டர் ஸ்கொயர்டுனா பரப்பளவு, பரப்பு ஏரியா ஈக்குவல் டு 60 மீட்டர் ஸ்கொயர்டு கிடைச்சிச்சிங்களா? இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 1 சதுர மீட்டருக்கு வந்து 17.50 பைசான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 60 ஆளை பேர்க்குறீங்கன்னா வேலை முடிஞ்சது. டு ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங், வண்ணம் பூச ஆகும் செலவை காண்போம். பாருங்கள், 60 × 17.50 என்ன வரும், ₹1050, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் குட்டீஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.